இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சமைச்சதை நம்மளே சாப்பிட்டு ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். ரைட்டா, ஆரம்பிக்கலாங்களா? என்னது காஜு கட்லி? கொஞ்சம் உப்பு, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அவிச்ச முட்டை, ரைட்டு. வாழை இலையில் சாப்பிட்றதே ஒரு அழகு. வாழை இலையே ஒரு அழகு. நல்லா வடித்த சாதம், கொதிக்க கொதிக்க, ஆவி பறக்க பறக்க. முதல்ல நம்ம நாட்டுக்கோழி ரசம் சுட சுட, அப்படியே வடித்த சாதத்துக்கு மேலே வார்த்து விடு. நமக்கு குக்கர் சாதம் அவ்வளோவா பிடிக்காது. வடித்த சாதம் நல்லா ஊர் நாட்டு முறையில் அப்படியே வச்சு அது மேலே அந்த நாட்டுக்கோழி குழம்பை ஊற்றும் போது ஒரு வாசம் ஒன்று வருது. நம்ம மனசு நம்மகிட்ட இல்லை. அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் செமி கிரேவி. அதை கொஞ்சம் இப்போதைக்கு சைடில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம மெயின் சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிட்லாம். இது இது ஒரு தனி பிளெண்டு கொடுக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது. வரேன், கவர் பண்ணுறேன். அடுத்தது என்ன? சிக்கன் 65. அக்கா, இது வந்து இந்த சிக்கன் 65ல கொஞ்சம் இந்த பச்சை மிளகா விதையெல்லாம் அதோட பிளெண்டு பண்ணி செய்வாங்க. நாகார்ஜுனான்னு சொல்லி ஆந்திரா ஸ்டைலில் அவங்களுக்கு நிறைய செயின்ஸ் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஹோட்டலில் ஒரு தடவை சிக்கன் சிக்ஸர்னு சொல்லி இதை சாப்பிட்றாங்க. இது செம்ம டேஸ்ட்டு. இது அதே மாதிரி இப்போ கொஞ்சம் வீட்டில் ட்ரை பண்ணுறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எல்லாம் எப்படி இருக்குன்னு. கைஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு படையல். உணவே மருந்து, மருந்தே உணவு. சந்தோஷமாக சாப்பிடுங்க. சமைச்சு கொடுக்குறவங்களுக்கு ஃபீட்பேக் நல்லபடியாக சந்தோஷமாக கொடுங்க. சமைச்சு கொடுக்குறவங்களுக்கு என்றைக்கும் நன்றியாக இருங்க. ஓகே.